பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்னு அத்தியாயம் ஒன்னு ஆடி திருநாள் பொன்னியின் செல்வன் கதையோட ஆரம்பமே வீரநாராயண ஏரியிலிருந்து தான் தொடங்குது அன்னைக்கு ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் வீரநாராயண ஏரிக்கரையில ஏரிய ரசித்தவாறே ஒரு வாலிபன் குதிரை மேல போய்கிட்டு இருந்தான் அப்போ அவன் யோசிக்கிறான் எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி எத்தனை நீளம் எத்தனை அகலம் சோழ இளவரசர் ராஜாதித்தர் கட்டியது தக்கோலத்தில் நடந்த போரில் வீரமரணம் அடைந்தவர் இப்படியெல்லாம் வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்க அன்னைக்கு ஆடிப்பெருக்குங்கிறதால பல கிராமங்கள்ல இருந்து மக்கள் அங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள் விளையாட பெண்கள் பாட மற்றவர்கள் அதை ரசிக்கனு அந்த இடமே கலகலன்னு இருந்தது அப்போ ஒரு மூதாட்டி வந்தியத்தேவனை பார்த்து தம்பி வெகு தூரம் வந்தாய் போல இருக்கிறது கலைத்திருக்கிறாயா குதிரை மீதி இருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்றாள் அந்த நேரம் கூட்டமாக நின்ன பெண்கள் வந்தியத்தேவனை பார்த்து ஏதோ பேசி சிரிக்க வந்தியத்தேவனுக்கோ வெக்கமாகவும் இருக்கு குதூகலமாகவும் இருக்கு போய் சாப்பிட்டா எதுவும் பரிகசிப்பாங்களோன்னு தோணுது ஆனால் நம்ம தலை வந்தியத்தேவன் தான் பத்தாம் நூற்றாண்டு மன்மதன் ஆயிற்றே ஸோ அவன் என்ன யோசிக்கிறானா பெண்கள் கலாய்ச்சா என்ன இவ்வளோ அழகான பெண்களை ஒரே இடத்துல பார்க்க முடியுமா என்ன பரிகசித்து சிரிச்சாலும் அது தெய்வகானமாகவே இருக்கும் வந்தியத்தேவனோட கண்களுக்கு என்னவோ அந்த பெண்கள் அனைவரும் ஊர்வசியாகவும் ரம்பையாகவும் தெரிஞ்சாங்க அந்த நேரம் வேற ஒரு விடயம் அவனோட கவனத்தை ஈர்த்துது வடவாற்று நீரோட்டத்துல ஏழு எட்டு பெரிய ஓடங்களை அவன் பார்க்கறான் பனைமரம் கொடிகளோட அந்த கப்பல் வருது அதுல ஒரு படகு மட்டும் முன்னே வந்து ஏரிக்கரை அடைஞ்சு அதுல இருக்க வீரர்கள் எல்லாம் இறங்கி மக்களை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க பொங்கல் பொங்கல் அதை பார்த்த வந்தியத்தேவனும் ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா இந்த வீரர்கள் யார் ஓடங்கள் யாருடையது ஏன் மக்களை விரட்டுகிறார்கள் தம்பி உனக்கு தெரியவில்லையா படகில் பரப்பது பழுவேற்றையர்கள் கோடி வல்லவராயனோட கண்கள் வியப்புல விரிஞ்சுது பழுவேற்றையர்கள் குளம் விஜயாலய சோழன் இருந்தே புகழ் பெற்று விளங்குச்சு இப்போ அண்ணன் தம்பியான பெரிய பழுவேற்றையர் மற்றும் சின்ன பழுவேற்றையரின் புகழ் சோழ தேசம் முழுக்க பரவியிருந்தது அதுலேயும் பெரிய பழுவேற்றையர் இருபத்தி நான்கு போர்க்களங்கள் போயிருக்காங்க இப்போ வயது ஐம்பதை கடந்ததால நேரா போர்க்களம் போலனாலும் சோழ தேசத்தோட அரசியல்ல முக்கிய பதவிகள்ல இருக்காங்க தன அதிகாரி தானிய அதிகாரி இறை வசூலிக்கும் பொறுப்பு எல்லாமே இவங்களுடையது இப்படி ஒரு வீரரை வெகு நாட்களாக பார்க்கணும்னு வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான் ஆனா சோழ தேசத்தின் பட்டத்து இளவரசரும் வடதிசை சைனியத்தின் மகாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது அவனுக்கு வந்திய தேவா நீ சுத்த வீரன் என்பதை நன்கு அறிவேன் அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த பெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்பணிக்கிறேன் நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்பணிக்க வேண்டும் தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன் ஆகையால் நான் அனுப்பிய செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது எவ்வளவு முக்கியமானவராய் இருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது வழியில் யாருடனும் சண்டை பிடிக்கக்கூடாது முக்கியமாக பழுவேற்றையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக ஜக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இளவரசர் ஆதித்த கரிகாலர் சொன்னது ஞாபகம் வரவே அங்கிருந்து வந்தியத்தேவன் கிளம்புறான் இன்னைக்கு இரவு கடம்பூர் சம்போரையர் மாளிகையில் தங்கிட்டு போகணுன்னு மனசில் நினச்சிக்கிறான் இதோட அத்தியாயம் ஒன்று முடிஞ்சது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி